Hello friends, welcome to Secret of Health and Beauty. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோனை நல்லா இன்கிரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ரெமெடி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இத ரெடி பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல அப்ளை பண்றப்போ உங்க ஸ்கின் டோனை நல்லா இன்கிரீஸ் பண்ணி கொடுக்கும். இதல நான் வந்து என்ன பொருள் சேர்த்திருக்கேன், எந்த பக்குவத்துல சேர்த்திருக்கேன், அதை எத்தனை நாள் தடவணும் அப்படிங்கறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவோட லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா என்னோட ஹேண்ட்ல நான் அப்ளை பண்ணி லைவ் ரிசல்ட்டும் காமிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை நோக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்க. நீங்க பெல் பட்டனை டச் பண்ணீங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்கூடியது மாம்பழம் தான் எடுத்துருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ரெமெடி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாம்பழம் வந்து எடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் இதை நம்ம ஃபேஸில் தங்குறப்ப ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது. வைட்டமின்கள், தாதுக்கள், கனிம சத்துக்கள் இது எல்லாமே அதிகமாகவே இருக்குது. ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த எல்லா விதமான ப்ராப்ளங்களையும் நீக்கி ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு இது வந்து ரொம்பவே ஒரு ஹைலைட்டானது அப்படின்னு சொல்லலாம். மாம்பழத்தை வந்து நம்ம ஃபேஸில் தடவுறப்ப பார்த்திங்கன்னா கருமை நிறத்தை நீக்கி ஸ்கின் டோனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். கண் கருவளையம், முகப்பரு இந்த மணிக்கு இருக்கக்கூடிய நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ப்ராப்ளங்களையும் சரி பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த மாம்பழம் வந்து ஒரு ஹைலைட்டானது அப்படின்னே சொல்லலாம். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு மாம்பழத்தை கட்டி விட்டு எடுத்துக்கலாம். ஃபேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்தாலே போதும், கரெக்டாக இருக்கும். மாம்பழத்தை கட் பண்ணி விட்டு எடுத்தாச்சு. தொளியை விட்டுட்டு மாம்பழத்தை மட்டும் உள்ள நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மாம்பழத்தை அப்படியே இது பண்ணிவிட்டு என் ஃபேஸுக்கு தட முடியாது. மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கணுங்கிற அவசியம்லாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா வேப்பிலையோட பொடியை தான் நம்ம ஆட் பண்ணுவோம். வேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னா முகத்தில் இருக்கக்கூடிய முகப்பருக்களை வந்து நீக்கி கொடுக்கும். இந்த மாம்பழத்தோடு சேர்த்தனால மாம்பழம் வந்து குளிர்ச்சித்தன்மை வாய்ந்தது. வேப்பிலையோட இந்த கசப்புத்தன்மையும் மாம்பழத்தோட இந்த குளிர்ச்சியும் சேர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு முகப்பருவை நிரந்தரமாக சரி பண்ணி ஸ்கின் டோனையும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னை நல்லா சாஃப்டாக மாற்றி கொடுக்குறதுக்கும் ஒரு அருமையான பொருள் அப்படின்னே இதை சொல்லலாம். இப்போ ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு நம்ம வேப்பிலையோட பொடியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே எடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணுறது என்ன அப்படின்னா சீனி தான் ஆட் பண்ணுறோம். சீனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறோம், ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. இதில் இருக்கக்கூடிய அந்த நெருநெருப்பு தன்மை நமக்கு ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி ஸ்கின்னை நல்லா சாஃப்டாக மாற்றி கொடுக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு சீனியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து அரை டேபிள் ஸ்பூன் தான், ஒரு டேபிள் ஸ்பூன் அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சின்னதுனால் ஒன்று எடுத்தால் கரெக்டாக இருக்கும். அடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஃபைனலாக இது கூட நம்ம லெமன் தான் ஆட் பண்ணுவோம். இந்த லெமனில் வந்து பார்த்திங்கன்னா புளிப்பு சுவையும் அதிகமாக இருக்குது, சிட்ரிக் ஆசிட்ங்கிற அந்த அமிலமும் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்ப ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோயிங்கான ரிசல்ட் இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சாரம் வந்து புளிஞ்சுட்டு எடுத்துக்கணும். புளிஞ்சுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஃபேஸில் தடவுறதுக்கான ஒரு அருமையான ரெமெடி வந்து நம்ம ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் வந்து என்னோடய ஹேண்டில் அப்ளை பண்ணி காட்டுறேன், நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை வச்சு நல்லா ஒர்க்காக மசாஜ் ஃபேஸில் எல்லா இடத்துலையும் நம்ம நல்லா ஒர்க்காக மசாஜ் கொடுத்துக்கோங்க. பேக் பர்த்துக்கு போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. நான் ஹேண்டில் அப்ளை பண்ணியிருக்கனால ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வச்சுருந்துட்டு என்னோட ஹேண்டை வாஷ் பண்ணிவிட்டு நான் ரிசல்ட் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் நான் ஹேண்டை வாஷ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி ஒரு சாஃப்ட்னஸோட ஒரு அருமையான ரிசல்ட் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸில் தவறப்போ உங்களுக்கு நல்ல ஸ்கின்க்கு மெயின்டைன் பண்ணிருக்கும். ஸ்கின்ல எந்த விதமான ப்ராப்ளம் இருந்தாலும் அதை சரி பண்ணி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலை போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கூட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.